ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். ஹிந்தியில் தேசிய விருது பெற்ற ஆர்டிகல் 15 படத்தின் ரீமேக் தான் நெஞ்சுக்கு நீதி. கொலை செய்யப்பட்டு தற்கொலையாக மாற்றப்படும் இரு பெண்களின் மரணம் தான் படத்தின் கரு. அதை தமிழக அரசியலுக்கு ஏற்றபடி கலவை செய்து கருணாநிதியின் நெஞ்சுக்கு நீதி டைட்டிலோடு உதயநிதி நடித்து வெளியாகி இருக்கிறது நெஞ்சுக்கு நீதி திரைப்படம். படம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை அம்பேத்கர், பெரியார் சிலைகள், போட்டோக்களுடன் அவர்களின் வரிகள் தான் டயலாக்காக வலம் வருகிறது. ஒரு தரப்பினர் சுமக்கும் வழிகளை வரி வரியாக விவரித்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் தொடங்கி பொள்ளாச்சியில் ஆரம்பிக்கும் கதை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் மாயமாகிறார்கள். இருவர் தூக்கில் தொங்கவிடப்படுகிறார்கள். ஒரு பெண் என்ன ஆனார் என தெரியவில்லை. அதை சாதாரண பெட்டி கேஸ் போல அந்த வழக்கை கையாளும் காவலர்களுக்கு மத்தியில் புதிதாக அங்கு பொறுப்பேற்கும் ASP உதயநிதி உணர்வோடு அதை விசாரிக்கிறார். தூக்கிலிடப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்ததா, மாயமான பெண் கிடைத்தாரா என்பதுதான் நெஞ்சுக்கு நீதியின் கதை. இன்ஸ்பெக்டராக வரும் சுரேஷ் சக்கரவர்த்தியை சுந்தரம் ஐயர் என அப்பட்டமாக ஜாதிவாரி வில்லனாக சித்தரித்து அவர் சார்ந்த சமூகத்திற்கு எதிரான வசனங்களையும், அதே போல பாதிக்கப்பட்ட மற்றொரு தரப்புக்கு ஆதரவான வசனங்களையும் அடுக்கடுக்காக வைத்து நகர்கிறது கதை. ஜாதி 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 போதாக்குறைக்கு சமூக நீதி, அப்புறம் பெரியார் அம்பேத்கர் என அவர்களை நம்பியே படம் நகர்கிறது. உண்மையில் அது பேசப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதை அரசியல் ரீதியாக கையாண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது. கோட்டாவில் டாக்டரான பெண்ணுக்கு அனிதா என்று கதாபாத்திரம் பெயர் வைத்து அனிதாவுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உதயநிதி வசனம் பேசும் போது திமுகவின் பிரச்சாரங்கள் சற்றே நினைவுக்கு வந்து போகிறது. பல நேரங்களில் படம் பார்க்கும் நமக்கு இது போன்ற ஒரு ஃபீலிங் வருவதை தவிர்க்க முடியவில்லை. சமூகத்தில் நடக்காத ஒன்றை நெஞ்சுக்கு நீதி பேசவில்லை, ஆனால் அது மட்டும்தான் சமூகத்தில் நடப்பதாக பேசியிருப்பது கொஞ்சம் ஓவர்டோஸ். மனிதன் படத்திற்கு பின் உதயநிதிக்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும் படம். சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி, இந்திக்கு எதிரான வசனங்கள், கடந்த கால ஆட்சி, அமைச்சரின் மச்சான் என தேவைப்படும் இடத்திலெல்லாம் உதயநிதிக்கான வசனத்தை வைத்ததில் ஜெயித்திருக்கிறார் இயக்குனர் அருண்ராஜ் காமராஜ். போலீசுக்கான மிடுக்கு கொஞ்சமும் குறையாமல் தன்னை திரையில் நன்கு உருவமைத்திருக்கிறார் உதயநிதி. முந்தைய கால அவரது படங்களில் இருந்த பல குறைகள் நீங்கி இருக்கின்றன. ஆரி புரட்சியாளராக சிறிது நேரம் வந்தாலும் குமரன் என்கிற பெயரை படத்தில் பதிவு செய்திருக்கிறார். படத்தை பெரிதாக சுமந்ததில் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு பெரும் பங்குண்டு. அதே அளவு பங்கு இசையமைப்பாளர் தீபுனினன் தாமஸிற்கும் உண்டு. படத்தின் கதைக்குள் நம்மை அழைத்து செல்வது அந்த பின்னணிதான். படம் முழுக்கவே விளையாடி இருக்கிறார் தீபு. தினேஷ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு கண் கொள்ளா காட்சிகளையும் கண்ணால் காண முடியாத காட்சிகளையும் அப்படியே காட்டுகிறது. அரசியல்வாதிகள் பார்க்கும் ஜாதியையும் ஜாதியையும் வைத்து அரசியல் செய்து பிழைப்பவர்களையும் சாடியிருக்கிறார்கள். அதற்காகவே உதயநிதியை பாராட்டலாம். எந்த சமரசமும் இல்லாமல் துணிந்து ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார்கள். விமர்சனங்கள் வரதான் செய்யும். கதையில் உதயநிதி இருக்கும் போது அதை சமாளிக்க மாட்டார்களா என்ன? படத்திற்கும் கதைக்கும் கவசமே உதயநிதி தான். திமுகவின் அடுத்த அரசியல் பயணத்திற்கும் திமுகவின் இமேஜிற்கும் இந்த படம் உதவலாம். நெஞ்சுக்கு நீதி, பஞ்சுக்கு உதயநிதி. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.